உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்திய வரைபடத்தில் இருப்பவை வெறும் கோடுகள் அல்ல, விடுதலைக்கு வித்திட்ட தியாகிகளின் எலும்பு கூடுகள் என்றார் கவிஞர் மு. மேத்தா. அப்படிப்பட்ட நமது இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர தினம் அனைத்து மக்களாலும் தங்களின் இடங்களுக்கு அருகாமையிலேயே கொண்டாடப்பட்டது. பலரும் வழக்கம் போல தத்தமது பகுதிகளில் இருக்கும் தேசிய கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வணக்கம் செலுத்துவது வழக்கமாக நடந்தது. அதை போலவே ஓரிடத்தில் இருந்த கொடிக்கம்பத்தை கடந்து சென்று கொண்டிருந்த 50 வயதை தாண்டிய மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருப்பார் என்பதை அறிய முடிகிறது. அவர் தனது காலணிகளை கழற்றிவிட்டு எப்படி வழிபாட்டு தலத்தின் வாயிலை தொட்டு வணங்குவோமோ அதை போலவே விழுந்து வணங்கி தேசிய கொடி முன்பு வணக்கம் செலுத்தினார். அது அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளில் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த நிகழ்ச்சி காணொளி அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது.